மற்ற இடங்கள் தான் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க. அண்ணாமலை சென்று புயல் போல பிரச்சாரம் செய்த இடங்களில் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றுள்ளீர்கள்? சொந்த ஊர்ல நீ ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை. எத்தனை வார்டு வின் பண்ணிருக்காங்க கரூர்ல சொல்லுங்க. நீ போட்டி போட்டதே 5500, 5500 போட்டி போட்டு ஜெயிச்சது 300. அந்த 300ல 200 கன்னியாகுமரி. மொத்தமா இவர்கள் வெற்றி பெற்ற சீட்டோட எண்ணிக்கை எதுன்னு கேட்டீங்கன்னா 108 சீட்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி தானே. போன தேர்தலில் நாங்கள் டெபாசிட் வாங்கவில்லை, இந்த தேர்தலில் டெபாசிட் வாங்கியிருக்கிறோம், மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லிக்கலாம்ல, கொண்டாடி போங்க, எனக்கு தான் பிரச்சனை. ஸோ இதை எந்த திசையில் இவர்கள் செலுத்துகிறார்கள்ன்றது பார்க்கணும். இதே மாதிரி எங்கே டெட் பாடி உழுது, லாவணிய மாதிரி யாராவது பொண்ணு சாவுதா, அங்கே போய் எலவூட்டில் போய் நம்ம பாலிடிக்ஸ் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா விரட்டி அடிக்கப்படுவார். உங்களுக்கு இதில் எதனா பிரச்சனை இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபிக்கு பிரசிடென்ட்டாக இருந்தால் தான் இந்த கட்சி விளங்காமல் போகும் தமிழ்நாட்டில். அது நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. நீ அவ்வளோ வருத்தப்படுறீங்க. ஒரு நல்ல அறிவான ஒரு பக்குவமான அரசியல் தலைவர் தமிழக பிஜேபியின் தலைவராக நியமிக்கப்பட்டால் ஒருவேளை பிஜேபி வளர்ந்தாலும் வளர்ந்துவிடும். வணக்கம் தலைவர்கள் நேர்களே, இந்த வார அரசியலில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க சார்? இப்போ அடுத்து இந்த தமிழக உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல பாஜக வந்து தமிழகத்தில் கால் ஊன்றிச்சுன்னு எடுத்துக்கலாமா சார்? இது வந்துட்டு தமிழகத்தில் பிஜேபி கால் ஊன்றியது. இன்று பிஜேபி ஜெயித்துள்ள இந்த 308 தொகுதிகளை வைத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக தெரியல. 2001 நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலேயே திமுகவோட கூட்டணி வைத்து எச் ராஜா அசம்பிளிக்கு போயிருக்காருல்ல, அப்போ கால் ஊன்றலையா? 2011 நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் இந்த அளவுக்கு மத்தியில் ஆட்சியில் இல்லாத சமயத்தில் கூட பிஜேபி 264 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்களே உள்ளாட்சி அமைப்புகளில். அப்போ கால் ஊனாததே இப்போ வந்து ஊன போகிறாங்க. 2001 நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா எச் ராஜா எம்எல்ஏ ஆகி 21 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ கால ஊன்றாதே இப்போ ஊன போகிறாங்க. இது வந்து குழந்தைத்தனமாக இருக்கிறது பிஜேபியோட இந்த கொண்டாட்டம். 12,900 வார்டில் 308 வார்டை வந்து ஜெயிச்சுட்டு நாங்கள் தமிழ்நாட்டில் 3வது பெரிய சக்தி, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், கால் ஊன்னிட்டோம், விதையை நட்டுட்டோம், தென்னங்குளை பூத்து காய்ச்சி தொங்க போகுது அப்படின்னு சொன்னா சின்ன புள்ளத்தனமாக இல்லையா அது பேசுறது? நீ ஒரு 40% சீட்டு அடிச்சிட்டோங்க நாங்கள். இன்னொன்று 13,000 சீட்டு 12,900 சீட்டு கிட்டத்தட்ட வருது. எத்தனையில் போட்டிட்டீங்க அவங்க பிஜேபி? எதில் போட்டிடுச்சு? 5,500 போட்டிட்டாங்க. 13,000 இடத்துக்கு போட்டி போடுறதுக்கே உங்கள்கிட்ட ஆள் இல்லை, நீ பெரிய கட்சியை தமிழ்நாட்டில். இதெல்லாம் என்ன பேச்சு? ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு வேட்பாளர் மனு தாக்கல் செய்யும்போது 10 பேர் அந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் முன்மொழியணுமா இல்லையா? 10 பேர் கையெழுத்து போடணும், ஆமாங்க இவர் இந்த தொகுதியில் இருக்காருன்னு 10 பேர் முன்மொழிந்து கையொப்பமிட வேண்டும். அந்த முன்மொழியில் 10 பேர் கையெழுத்து போட்டிருந்தாலே ஒவ்வொரு ஊர்லேயும் 10 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஒரு 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒத்த ஓட்டு 2 ஓட்டுலாம் பல இடங்களில் வாங்கியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ என்னத்தை வளர்ந்தீங்க நீங்கள்? சரி, இவர் சொல்வது போடவே வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விட்டது வளர்ந்துருச்சுன்னா உன் சொந்த மாவட்டமான கரூரில் ஜெயிச்சியா? கன்னியாகுமரியில் ஜெயிச்சதுக்கு மொத்தம் 308 இடங்கள் கிருஷ்ணா, 200 இடம் கன்னியாகுமரி, 108 இடத்தை தமிழ்நாட்டில் மற்ற இடங்களை பிரிச்சுட்டு இவங்க 2 நாளாக இவர்கள் நடத்துகிற வெற்றி கூட்டம். இதுக்கு இவர் ஊத அவர் ஆட அங்கேருந்து பிரதமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், அற்புதமான வெற்றி. அப்புறம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஃபோன் பண்ணாங்க, வண்டர்ஃபுல் ஜாப் அப்படின்னு இவர் இதை பெருமையாக போட்டுக்வார். இன்று இவர் என்னை அழைத்தார். என்ன 13,000 சீட்டில் 300 சீட்டு ஜெயிச்சதே இடம், அந்த 300 வந்து நீங்கள் கன்னியாகுமரி விட்டுருங்கன்றேன். கன்னியாகுமரி விட்டுட்டு படப்பை குணாவையோ அண்ணன் கல்வெட்டு ரவியையோ இது மாதிரி எவனாவது ஒரு ரவுடி பயில தமிழ்நாடு பிஜேபிக்கு தலைவராக நீங்கள் போட்டிங்கன்னா கூட கன்னியாகுமரியில் இதே வெற்றி பெற்றிருப்பார்கள் இல்லைங்களா? ஏன்னா அது தட் இஸ் அ ரிலீஜியஸ்லி போலரைஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். யாராக இருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க. அதை நீ வந்து ஓங்கணக்கில் நீங்கள் கன்னியாகுமரிக்கு அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போனாரா? போல. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்கே ஜெயிச்சிருவோம். மற்ற இடங்கள் தான் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க. அண்ணாமலை சென்று புயல் போல பிரச்சாரம் செய்த இடங்களில் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றுள்ளீர்கள்? சொந்த ஊரில் நீ ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை. எத்தனை வார்டு வின் பண்ணியிருக்காங்க கரூரில் சொல்லுங்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் சிங்கிள் டிஜிட் தான் வாங்கியிருக்காங்க இல்லையா? இது என்னங்க அப்படி வெற்றி? அண்ணாமலை வாசலில் வந்து பட்டாசு கொளுத்துறது, அங்கே அந்த கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அண்ணாமலைஜி வந்த பிறகு பிஜேபிக்கு ஒரு புதிய காம்ப்ளான் குடித்த மாதிரி எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இது அவர்களே ஏமாற்றிக் கொள்வதே இல்லையா கிருஷ்ணா? நீங்கள் இந்த மாதிரி ஜெயிச்சுட்டு நாங்கள் தான் தமிழ்நாட்டில் மாபெரும் சக்தி, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், நீ கொண்டாடினா சந்தோஷமாக கொண்டாடிங்க. உண்மை என்னன்றது நமக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். 13,000 சீட்டு நீ போட்டி போட்டதே 5,500 போட்டி போட்டு ஜெயிச்சது 300. அந்த 300ல் 200 கன்னியாகுமரி. மொத்தமாக இவர்கள் வெற்றி பெற்ற சீட்டோட எண்ணிக்கை எதுன்னு கேட்டிங்கன்னா 108 சீட்டு. இந்த 108 13,000 கன்னியாகுமரியில் மொத்த வாடகை நீங்கள் கழிச்சிங்க கூட 12,000 வச்சுங்களேன்.
பன்னெண்டாயிரம் சீட்டில் 108 சீட்டை ஜெயிச்சதையாடா இப்படி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? இப்படி கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? 2011 பொன் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தார். அப்போ 264 சீட்டு வின் பண்ணாங்கன்னு சொன்னேன். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்கள் பவரில் இல்லை, மறந்துடாதீங்க. ஒட்டுமொத்த தேர்தலுக்கே 15 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 150 கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷனுக்கு. இவ்வளோ செலவு பண்ணி 300 சீட்டு வாங்கிக்கிட்டு இதை வெற்றின்னு கொண்டாடிக்கிட்டுனா இவர்களை போன்ற கோமாளிகளை நான் இதுவரை பார்த்ததில்லை. இவர்கள் இப்படியே கொண்டாடட்டும். அடுத்து வந்து இப்போது ஒரு இது மக்களவை தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் வந்து அடுத்து இது இவங்க எதை எதெல்லாம் வெற்றியாக கொண்டாடுவாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு 13,000 சீட்டில் 300 சீட்டு ஜெயிச்சது மாபெரும் வெற்றின்னு கொண்டாடுறாங்க. அடுத்து இவர்கள் எதையெல்லாம் வெற்றி விழாவாக கொண்டாடுவார்கள்னா, ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்கிட்டா வெற்றி விழா வைப்பாங்க. இவங்களை பொறுத்தவரைக்கும் இது வெற்றி தானே. போன தேர்தலில் நாங்கள் டெபாசிட் வாங்கவில்லை, இந்த தேர்தலில் டெபாசிட் வாங்கியிருக்கிறோம், மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. கொண்டாடி போங்க, எனக்கு தான் பிரச்சனை. ஸோ இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இடங்கள் வரை அவங்க வந்து 2வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. இது வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அதிமுகவின் வாக்குகள் பாஜகவுக்கு செல் அது நம்ம கம்ப்ளீட்டாக அது இல்லைன்ட்டுலாம் சொல்ல முடியாது. 2-10 இத்தனை இடத்துல வந்து 2வது இடத்தில் பிஜேபி வந்திருக்குன்னா அந்த பிஜேபியோட உழைப்பு அண்டு அதிமுகவோட பலவீனம். அதிமுக கடுமையான அவர்கள் உழைப்பை செலுத்தவில்லை அப்படின்றது தான் இதில் காட்டுது. ஸோ அதான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவங்க இதுலேருந்து பார்த்துட்டு பாடம் கற்றுக்கிட்டாங்கன்னா உண்டு, இல்லைன்னா இவர்கள் இடத்தை நாளைக்கு பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணக்கூடும். ஸோ இதுக்கு பின்னாடி பாஜகவின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் சார்? இது வந்துட்டு பாஜகவோட செயல்பாடுகள் 2024 வரை இப்படி தானே இருக்கும். வேகமாக இருக்கும், அக்ரெசிவாக இருக்கும். அவங்க வந்து இன்னைக்கு இன்னும் ஃப்ராங்காக நம்ம 1000 சொன்னாலும் தமிழ்நாட்டில் அது அவர்கள் செய்வது இந்த மதவாத அரசியல் என்பதை தவிர்த்து அவர்கள் இந்த மதவாத அரசியல் மட்டும் அவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா தமிழ்நாட்டில் நல்லா பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்க பாலிடிக்ஸ் இட்ஸ் அ குட் பாலிடிக்ஸ். டெய்லி தேர் நியூஸ், ஒரு நாள் தவறாமல் செய்தியில் இருக்காங்களே இல்லையா? ஏதாவது பிரச்சனையை சர்ச்சையாக்கி ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்குறது, அவர் தப்பும் தவறுமா அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டில் உளர்னாலும் முட்டாள்தனமாக பேசினாலும் தப்பு தப்பாக ட்வீட்டு போட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட மொக்க வாங்கினாலும் ஏதாவது ஒரு செய்திகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் காங்கிரஸ் கட்சி இவங்களோட ஒப்பிடுங்க, தூங்குறாங்க, இன்னும் எந்திரிக்கல. 2021 எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்த அன்னைக்கு போய் படுத்து தூங்கினவங்க இன்றைக்கி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களோடு ஒப்பிடும்போது உங்கள் பிஜேபியோட பாலிடிக்ஸ் இட்ஸ் ரியலி குட், ஆக்டிவ், வைப்ரண்ட். ஸோ இதை எந்த திசையில் இவர்கள் செலுத்துகிறார்கள்ன்றது பார்க்கணும். இதே மாதிரி எங்கள் டெட் பாடி உழுது லாவணியம் மாதிரி யாராவது பொண்ணு சாவுதா அங்கே போய் எலவூட்டில் போய் நம்ம பாலிடிக்ஸ் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா விரட்டி அடிக்கப்படுவார். ஸோ இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பல ட்வீட்டுகள் தவறாக போட்டு கொண்டிருக்காரு. இந்த எல் முருகன் அவர்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்கிறது, அதை வந்து என்னன்னு சொல்கிறீங்க? அவங்க கட்சியே ட்விட்டில் தாங்க நடக்குது. எனக்கு பிஜேபி லீடர் தேட்டையாவது போய் பேசுங்க, என்ன சார் எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொன்ன உடனே அவங்க சொன்ன பதில் அந்த பக்கத்தில் இந்த பதில் என்ன வருன்னு தெரியுது சொல்லுமா? நான் நேற்று காலையிலேருந்து ஆல் இண்டியா ஹேஷ்டாக் நம்மளது தான் ட்ரெண்டிங். என்னமோ ஒன்று போட்டாங்க நேற்று, கொஞ்சம் இருங்க, நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லுவோ ஏதோ ஒன்று போட்டாங்க, நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லு சம்திங் லைக் தட் ஏதோ ஒன்று போட்டாங்க. ஆல் இண்டியா லெவலில் நேஷனல் ட்ரெண்டிங்கு. இல்லை சார், 300 சீட்டு தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? நேஷ்னல் ட்ரெண்டிங்க, 8 மணி நேரம் ட்ரெண்டிங்க, தெரியுமா? அப்படின்வாங்க. மொத்த கட்சியுமே ட்விட்டரில் தான் குடும்பம் நடத்துகிறாங்க. ட்விட்டர்லேயே சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே குளித்து ஷாம்பு கும்பெலாம் போட்டு குளிச்சுட்டு அங்கேயே படுத்துவீங்க, காலையில் திருப்பி ட்விட்டரில் எந்திரிக்கிறது. அதனால் அவர்களுக்கு ட்விட்டர் தான் உலகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி ட்விட்டரில் தேர்தல் வச்சிங்கன்னா பிஜேபி தான் ஜெயிக்கும். நம்பர் 2 நாம் தமிழர், திமுகலாம் கடைசிக்கு வருங்க. திமுக ஐடிவிங்க ஆரம்பித்ததுலேருந்து இன்னும் தூக்கத்துலேருந்து அவங்க எந்திரிக்கல. காங்கிரஸ்க்கு ஐடிவிங்னு ஒன்று இருக்கானே தெரியாது. சிபிஎம் சிபிஐலாம் பாவம், இப்போ தான் கொஞ்சம் இதை வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் ட்விட்டரில் தேர்தல் வச்சிங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு எவனுமே இல்லை. ஏன்னா மொத்தமே வந்து 100 ஓட்டு அது பிஜேபியில் ட்விட்டரில் 100 ஓட்டுன்னு சொன்னால் 2 லட்சம் ஓட்டு ஃபேக் ஓட்டு மட்டும் வச்சுருப்பானுங்க அவங்க ஆன்லைனில். அதனால் அங்கே எலெக்ஷன் நடத்துனாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ வந்து இவர்கள் எப்படி வந்து இதை களத்தில் அரசியல் எப்படி செய்கிறான்றதான் பார்க்கணும். நீங்கள் இந்த 2 ஆண்டுகளாக தமிழ்நாடு பிஜேபியோட செயல்பாடுகளை தொடர்ந்து பார்த்தால் சோஷியல் மீடியாவில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்டமான கட்சி பிஜேபி தான் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். சோஷியல் மீடியா மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கேன், நீ எவ்வளோ வேணாலும் வாங்கு சோஷியல் மீடியாவில், நீ இவ்வளோ லைக்ஸை வாங்கு, ரீட்வீட்ஸை வாங்கு, இதை வாங்கு, எல்லாத்தையும் வாங்கு, ஓட்டாக வருதா? இதையும் நான் சொல்லிட்டேன் கூட்டத்துக்கு, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் வந்து இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, செம்ம க்ரௌடுன்றதையும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் ரொட்டேஷனில் தான் வாடகைக்கு போகிறாங்க எங்கள் பொதுக்கூட்டங்களுக்கு, ஓட்டாக வருதான்றதை கேட்டேன், அது இல்லைன்றதை இவங்க பவுசு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்ம பேசிடுவோம்ல, என்ன என்னமோ கட்சி வளர்ந்துருச்சு, நாங்கள் தான் பெரிய கட்சி இந்தியாவிலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன வந்து 13,000 சீட்டில் வெறும் 300 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க, அதிலையும் 200 கன்னியாகுமரிட்டு நம்ம சொல்லிடுவோம்ல, கேட்டுருவோம்ல, என்ன யாரும் வந்து இப்படி தோத்துட்டீங்களே நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு தான் முன்னாடி அவங்க முந்திக்கிறாங்க.
இந்த கூட்டத்தில் பார்த்துருக்கீங்கல்ல, எல்லாரும் விட வேகமாக திருடுன்னு யார் கத்துவாங்க, திருடினவன் தான் கத்துவோம். அது மாதிரி நீங்கள் யாரும் கேட்கறது மாதிரி இங்கிலே சொல்லிடுறாங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஏ என்னப்பா. இப்போ எல்லாரும் நான் ஒரு அஞ்சாவது இன்டர்வியூ கிருஷ்ணா அது போட்டு எல்லாம் பேசிட்டு போது எல்லாரும் கேட்குற கேள்வி, சார் தமிழ்நாட்டில் பிஜேபி மூன்றாவது பெரிய கட்சி அமையா? ஆமாம்யா, இந்த ரிசல்ட்டில் அவங்க தான் மூணாவது பெரிய கட்சி. இல்லை சார் அவங்க வளர்ந்துட்டாங்க, வளர்ந்துட்டாங்கயா, வளர்ந்துட்டு போட்டோம்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் யாருக்கும் தடுக்க முடியும், உண்மையிலே வளர்ந்துட்டாங்களா இல்லையான்றது ஓட்டுகளில் பிரதிபலிக்க வேண்டுமா இல்லையா? மக்களோட தீர்ப்பு அதுதான். இல்லை நாங்கள் எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் ட்விட்டர் ட்ரெண்டிங்லேயே நாங்கள் வந்து ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னா அப்படியே ஜெயிச்சுட்டு போவோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடெண்டாக இருந்துட்டு அவர் போய் இந்த மாதிரி தவறான ட்வீட்டுகள் செய்வது, இப்போ எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் போய் குட்டப்பட்டு வருவது, உங்களுக்கு இதில் எதுனா பிரச்சனை இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபிக்கு பிரசிடெண்டாக இருந்தால் தான் இந்த கட்சி விளங்காமல் போகும் தமிழ்நாட்டில். அது நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் அவ்வளோ வருத்தப்படுறீங்க. ஒரு நல்ல அறிவான ஒரு பக்குவமான அரசியல் தலைவர் தமிழக பிஜேபியின் தலைவராக நியமிக்கப்பட்டால் ஒருவேளை பிஜேபி வளர்ந்தாலும் வளர்ந்துவிடும். இன்றைக்கி அதிமுக இருக்கக்கூடிய பலவீனமான நிலைக்கு பிஜேபியால் வேகமாக வளர முடியும். அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு தலைவராக இருக்கிறதாங்க ஸ்டேட்டுக்கு நல்லது. நீங்கள் ஒரு சாமர்த்தியமான ஆளாக இருந்து ஒரு ஒரு இந்த திருக்காட்டுப்பள்ளி மாணவி விவகாரத்தை எல்லாம் கையில் எடுத்து அவர் ஒரு கவனமாக கையாண்டிருந்தால் அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கக்கூடும். அண்ணாமலை போன்ற ஒரு கோமாளி இந்த விவகாரத்தை கையில் எடுத்து கையாண்டதால் தான் இன்றைக்கி அது வந்து சந்தி சிரித்து நிற்கிறது.